நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 4 எஸ் அதுக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமல் சார் அப்படி செம்ம ஸ்மார்ட்டாக அப்படியே வந்து அந்த பியர்டெல்லாம் வச்சுட்டு ஒரு க்ரீன் ஹூடி போட்டுக்கிட்டு அப்படி வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த கொரோனானால வந்து நம்ம 5 மாதமாக வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து ரொம்ப இது பண்ணி இருக்கிறோம். ஸோ நிறையா பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, நிறையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் இப்படியே இருந்துட்டால் நம்ம வாழ்க்கை வந்து லைக் அப்படியே தான் போயிடும். ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணும், நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ பிக் பாஸ் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த லோகோ, அந்த கண்ணு லோகோ இருக்குல்ல, பயங்கரமா வந்து இந்த வாட்டி டிசைன் பண்ணிருக்காங்க. பொதுவாகவே பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தினுச்சு. அதுக்கான டிஆர்பி, அதுக்கான ஒரு ஃபேன்ஸ், அதுக்கான ஒரு இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயங்களை வந்து தமிழ்ல பண்ணதுதான் வந்து பிக் பாஸ். ஸோ ரெண்டு சீசனா பயங்கரமா ஹிட் ஆனது. லாஸ்ட் சீசன் பாத்தீங்க அப்படின்னா அதை விட ஹிட் ஆனது. இப்போ 4வது சீசன் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த கொரோனானால ரொம்பவே தள்ளி போயிருக்க இந்த சீசன் வந்து அக்டோபர்ல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். செப்டம்பரில் தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த மாதமே வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி ப்ரோமோஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் செப்டம்பர் எண்டில் அக்டோபர் ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாத காலத்தில் தான் அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போலேருந்து கணக்கு வச்சாலும் அப்படியே ஒரு செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க பிக் பாஸை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு என்னோட ஒரு அறிவு ஜீவி வந்து சொல்லுது. ஸோ உங்களோட அறிவு ஜீவி என்ன சொல்லுதோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமல் சார் தான் இந்த வாட்டி பிக் பாஸையும் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறப்பயே அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. ஏன்னா கமல் சார் இல்லாமல் பிக் பாஸ் இல்லை, பிக் பாஸ் இல்லாமல் இல்லை இல்லை, கமல் சார் இல்லாமல் மட்டும்தான் பிக் பாஸ் இல்லை. ஸோ அப்படி வந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிம்பம் கமல் சார், நம்மளை வந்து லைக் எதிரொலிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து பிக் பாஸில் வந்து கமல் சார் வந்து இருப்பார். அண்ட் அவரை அந்த மேடை வந்து அரசியலுக்காக பயங்கரமாக யூஸ் பண்ணிப்பார். இந்த வாட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பார், ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் இல்லையா அதனால. ஸோ ஒவ்வொரு வருஷம் பிக் பாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ இந்த வருஷம் யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸாக நமக்கு வந்து தெரியல. ஸோ நிறையா பேர் வந்து அடிப்படுகுது. ஏன்னா இந்த சூர்யா தேவி, அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ஸ் யாராவது இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ரவீந்திரன் ப்ரொடியூசர் அவர், சனம் செட்டி, ஸோ அதுக்கப்புறம் மதுமிதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பட் எதுவுமே வந்து நமக்கு வந்து அஃபீஷியலாக வந்து தெரியல. இப்போ தான் வந்து ஒரு முதல் புள்ளி வச்சுருக்காங்க. இது இன்னும் நிறையா புள்ளி வச்சு கோலம் போட்டு அப்புறம் அந்த கோலத்தை கலைச்சி எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக பிக் பாஸ் ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்கும், அதே நேரத்தில் ஐபிஎல் ரிவ்யூவும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க வித் தட் மியூசிக்கோட டுருண்டுண்டுடும் துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் எஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க இதை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் ஃபார் யூ. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு சென்னை. அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.